ஹர ஹர நம பார்வதியே பதையே தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி காவாயி நின்ற கனகருளை போற்றி கைலே மலையாணி போற்றி போற்றி அன்பே சிவன் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் ஜூலை மாத பொதுவான பலன்கள் ஜூலை மாதம் அதி அற்புதமான மாதம் ஜூலை மாதம் கொண்டாட்டமான மாதம் மாற்றங்களும் ஏற்றங்களும் நிறைந்த மாதம் 12 ராசிகாரர்களுக்குமே இது நல்ல மாதமாக இருந்தாலும் ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் மனசு என்று சில ராசிகாரர்கள் மட்டுமே பாட போகிறார்கள் சில ராசிகாரர்களுக்கு வருமானம் கொட்ட போகிறது சில ராசிகாரர்கள் மறந்தும் கூட இந்த மாதத்தில் கடன் வாங்கி விட வேண்டாம் ஏனென்றால் கிரகங்களின் கூட்டணி அப்படி இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியன் முதல் 16 நாட்கள் மிதுனத்திலும் 17ஆம் தேதி முதல் கடக ராசியிலும் சஞ்சரிக்கிறார் கூட்டணியை பொறுத்தவரை பாதி நாட்கள் ராகு சுக்கிரனுடன் மிதுனத்தில் இணையும் கூட்டணி மாத பிற்பகுதியில் கடகத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் என மாறுவதால் 12 ராசிக்காரர்களுக்குமே நன்மையும் தீமையும் கலந்ததாகவே இருக்கும் கடகத்தில் செவ்வாய் நீசம் புதனுடன் இணைந்துள்ளார் விருச்சகத்தில் குரு தனுசு ராசியில் கேது சனி என இந்த மாதத்தில் கிரகங்களில் சஞ்சாரம் அமைந்துள்ளது இந்த மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்து மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்குமே கல்வி வேலை வாய்ப்பு திருமணம் பண வருமானம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே வணக்கம் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய மாதமாக இது அமையும் உங்களில் சிலர் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை குறையக்கூடும் சில நேரங்களில் உங்கள் மனதில் குழப்பமும் நிறைந்து காணப்படும் உடன்பிறப்புகளுடன் பழகும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் எனவே பொதுவாக இப்பொழுது உங்களது நடவடிக்கைகளில் மிகுந்த கவனம் தேவை எனினும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கக்கூடும் குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையிலான உறவும் இனிமை தருவதாக அமையும் குறிப்பாக பெண்கள் மூலம் இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியும் பல லாபங்களும் கிட்டும் வாய்ப்புள்ளது தொழிலில் உங்கள் குறிக்கோள்களையும் அடைய மிகவும் கடினமான முயற்சி செய்வீர்கள் இது உங்கள் துறையில் நீங்கள் நல்ல லாபங்களை ஈட்ட உதவும் அதே நேரம் அரசாங்கத்துடன் தொடர்புடைய பணிகள் சிறப்பாக செயல்படக்கூடும் பொதுவாக உங்கள் வாழ்க்கை பல வகையிலும் சுமூகமாகவே நடைபெறும் உங்களில் சிலர் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொள்ளும் வாய்ப்புள்ளது மேஷ ராசிகாரர்களே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 4ஆம் வீட்டில் நீசம் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு பாதகம் இல்லை காரணம் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசி அதிபதி மேலே விழுகிறது அற்புதமான யோகங்கள் கிடைக்க போகிறது புதிய ஒப்பந்தங்களை ஏற்படும் தொழிலில் புது முயற்சி ஏற்படும் புதிய கட்டடம் கட்டலாம் செவ்வாய் புதனோடு இருப்பதால் நன்மை அதிகரிக்கும் மாதம் முற்பகுதியில் 3ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் ராகு ஒரே வீட்டில் சஞ்சரிப்பதால் பூமி செங்கல் கட்டிட தொழில் மருந்து ரத்தம் தொடர்பான தொழில் காவல்துறை அரசு துறை சார்ந்தவர்கள் உணவு தொடர்பானது நெருப்பு தொடர்பான தொழில்கள் நல்ல லாபத்தை தரும் திருமண பொருத்தம் பார்க்கலாம் அற்புதமாக பொருந்தி வரும் காதல் விஷயங்கள் கவனம் பக்குவப்பட்ட மனிதராக இருந்து அறிவுபூர்வமாக பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதிக அளவில் பெரிய முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம் அளவான அளவில் முதலீடு செய்ய வியாபாரம் மிகப்பெரிய வெற்றியை தரும் 17ஆம் தேதிக்கு மேல் 4ஆம் வீடான கடகத்தில் சூரியன் செவ்வாய் புதனுடன் இணைகிறார் சுக்கிரனும் 24ஆம் தேதி கடகத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் அதி அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட உள்ளது மாணவர்களுக்கு இது வெற்றிகரமான மாதம் மாணவர்கள் கல்வியில் ஏற்றம் கிடைக்கும் வெளிநாட்டு யோகமும் அமையும் சனியால் யோகம் அதிகரிப்பதால் புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம் புதிய வீடு வாங்குவீர்கள் வங்கி கடன் மூலம் நன்மைகள் நடைபெறும் அற்புதமான எதிர்காலம் அமைய போகிறது இந்த மாதம் தினசரி சூரியனை வணங்க நன்மைகள் அதிகம் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்